வணக்கம் நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கிறது பப்ளிக்ங்கிற மெத்தடை, பப்ளிக்ங்கிற ஆக்சஸ் மாடிஃபையர் எப்படி பயன்படுதுங்கிறத பார்த்துருக்கோம், ப்ரைவேட் எப்படி பயன்படுதுன்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீஃபால்ட் எப்படி பயன்படுது, அதோடு சேர்ந்து ப்ரொடெக்டட் எப்படி பயன்படுது, இது ரெண்டும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கணும். இப்போ டீஃபால்ட் அப்படிங்கிறதுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு முந்தின வீடியோலேயே நம்ம அதை பார்த்துருப்போம். டீஃபால்ட்னா என்ன அர்த்தம்னா, ஒரே பேக்கேஜில் உள்ள மற்ற கிளாஸஸால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருப்போம். டீஃபால்ட்டுங்கிறதுக்கு நிகரான ரியல் டைம் எக்ஸாம்பிள், அந்த தெருவில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் நமக்கு வந்து நெய்பரிங் கிளாஸஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில். டீஃபால்ட் அப்படின்னாலே பக்கத்து கிளாஸஸ். அப்போ எப்படிங்க ரியல் லைஃப்பில் ஒரு தெருவில் உள்ளவங்கலாம் பக்கத்து பக்கத்து கிளாஸஸ்ங்கிறது புரியுது, ப்ரோக்ராமிங்கில் எப்படி பக்கத்து பக்கத்து கிளாஸஸ்னு பிரிக்கிறது அப்படின்னா, ப்ரோக்ராமிங்கில் ஒரே பேக்கேஜில் இருக்கிறவங்க எல்லோரும் பக்கத்து பக்கத்து கிளாஸஸ். இப்போ பேக்கேஜ்னால் என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இப்போ நான் வந்து நமக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் எழுதி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கேஜுக்கு பேர் வந்து சென்னைன்னு பேர் வச்சுக்கிட்டேன். சென்னையில் வந்து ஒருத்தர் தோட்டம் வச்சுருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ தோட்டம் வச்சுருக்கிறவர் ஓனர், தோட்டத்தோட முதலாளி, அதனால் அந்த கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், கார்டன் ஓனர் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கார்டன் ஓனர் வந்து ரெண்டு மெத்தட் வச்சுருக்கார். ஒரு மெத்தட் வந்து பூவெல்லாம் பறிக்கிறது, ப்ளவ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இன்னொன்று மரத்துலேருந்து பழங்கள்லாம் பறிக்கிறது, தோட்டத்தில் பூச்செடி மரங்கள் இதெல்லாம் வச்சுருக்கார். அதனால் ரெண்டு மெத்தட் வச்சுருக்கேன். இந்த ரெண்டு மெத்தடுமே வாய்டு மெத்தடாக வச்சுருக்கோம். இந்த ரெண்டு மெத்தடுக்குமே எந்த ஆக்சஸ் மாடிஃபையர் அல்லது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதையுமே சொல்லலை, பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் எதுவுமே சொல்லலை, இது ரெண்டுமே எம்டியாக தான் இருக்குது. இதே பேக்கேஜில் அந்த தோட்டத்துக்கு பக்கத்து வீட்டுக்கார், அதனால் அந்த கிளாஸுக்கு நெய்பர், அதே பேக்கேஜில் சென்னைங்கிற அதே பேக்கேஜில் நெய்பர்னு ஒருத்தர் வச்சுருக்கேன். இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் நினச்சார்னா, ஓனர்கிட்ட கேட்டுட்டு, சார் நான் உங்கள் தோட்டத்தில் வந்து கொஞ்சம் பூ பறிச்சுக்கிடுறேன், இல்லை கொஞ்சம் பழங்கள்லாம் இருக்குது பறிச்சுக்கிடுறேன், இந்த தென்னை மரத்துலேருந்து தேங்காய் எடுத்துக்கிடுறேன், இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் கேட்க முடியும் இல்லையா? அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், ஒரு மெயின் மெத்தட் வச்சுக்கிட்டேன். அந்த மெத்தடில் கார்டன் ஓனர், இந்த கிளாஸ் நேம் கார்டன் ஓனர் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஜிஓ அப்படிங்கிற பேரில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நியூ கார்டன் ஓனர் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது ஜிஓ டாட் அப்படின்னு வச்சு இவர் நினச்சாருன்னா, ஏன்னா இந்த ஓனர்கிட்ட கேட்ட பக்கத்து வீடாக இருக்கிறதுனால, கெட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் ட்ரீஸ் அப்படிங்கிற மெத்தடை இவரால் கால் பண்ண முடியும். ஏன் கால் பண்ண முடியுதுங்கிறது புரியுதா? இது வந்து டீஃபால்ட் மெத்தட், பக்கத்து வீட்டாலேயும் பக்கத்து கிளாஸாலேயும் ஆக்சஸ் பண்ண முடியும். பக்கத்து கிளாஸுங்கிறது சேம் பேக்கேஜ், அதனால் கெட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் ட்ரீஸ் அப்படிங்கிற மெத்தடை அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும், எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் இவர் வேறு ஒரு பேக்கேஜில் இருக்கார். இங்கே பாருங்கள், இந்த நெய்பர் சென்னையிலே இருக்கார், அதே பேக்கேஜில் இருக்கார். ஆனால் நான் இன்னொரு ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டேன், கிளாஸ் ராமசாமி அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டேன். இந்த ராமசாமிங்கிறவர் மதுரையில் இருக்கார். அப்போ அவரோட பேக்கேஜ் நேம் என்ன? மதுரை. மதுரைங்கிற பேக்கேஜில் இருக்கார். அப்போ அவர் வேறு ஒரு பேக்கேஜில் இருக்கார். அவர் மதுரையிலிருந்து இந்த தோட்டத்தில் உள்ள மெத்தடெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இந்த இடத்துல கார்டன் ஓனருக்கு ஆப்ஜெக்ட் நீங்கள் ஜிஓன்னு அதே பேரில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜிஓ டாட்னு வச்சு நான் இந்த இடத்துல கெட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணினேன்னா, கெட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் ட்ரீஸ் அப்படிங்கிற மெத்தடை ஆக்சஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன்னா, இப்படி ஒரு மெத்தட் இருக்கிறதே எனக்கு தெரியாது, திஸ் மெத்தட் இஸ் நாட் விசிபிள் அப்படின்னு இப்போ வந்து எனக்கு ஜாவா பதில் சொல்லும். இப்படி ஒரு மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, மதுரையிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுங்க, அதனால் நீங்கள் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும். இதுதான் டீஃபால்ட் மாடிஃபையர், டீஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லப்படுற அப்போ டீஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எப்படி பயன்படும் அப்படின்னு கேட்டால், டீஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருங்கிறது ஒன்றும் இல்லை, டீஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோட இன்னொரு பேர் பேக்கேஜ் லெவல் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இப்போ பேக்கேஜ் லெவல்னால் பேக்கேஜில் இருக்கிற மற்ற கிளாஸஸ் பயன்படுத்திக்கிடலாம் அப்படிங்கிறதான் இதில் நம்ம சொல்கிறது. இப்போ நான் சொல்கிற இந்த டீஃபால்ட்டுங்கிறது மெத்தடுக்கு மட்டும் இல்லை, நான் இங்கே ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், இன்ட் ப்ரைஸ் ஈக்குவல்ஸ் டு 50 அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இந்த வேரியபிளும் டீஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோடு இருக்குது. அப்படின்னா இங்கே ஜிஓ டாட் ப்ரைஸ் அப்படிங்கிறத வேல்யூ என்னங்கிறத இவர் தெரிஞ்சுக்கிடலாம். அதை நான் வேறு ஒரு பேரில் அசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அசைன் பண்ணிக்கிடலாம். ஆனால் அதை இந்த கிளாஸில் பண்ண முடியாது, ஏன்னா இது வேறு பேக்கேஜில் இருக்குது. அப்போது பேக்கேஜ் லெவல் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எப்படி பயன்படும்
அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக்கேஜ் லெவல் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை மெத்தடுக்கு முன்னாடியும் சொல்லலாம், ஒன்றுமே கொடுக்காம விட்டால் டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இதை மெத்தடுக்கு முன்னாடியும் சொல்லலாம், வேரியபிளுக்கு முன்னாடியும் சொல்லலாம், கிளாஸுக்கு முன்னாடியும் சொல்லலாம். ஒரு கிளாஸும் டிஃபால்ட் கிளாஸாக இருக்கலாம். அந்த கிளாஸ் இருக்கிறது பக்கத்து கிளாஸஸ்க்கு மட்டும், அந்த பேக்கேஜில் இருக்கிற மற்ற கிளாஸஸ்க்கு மட்டும் தெரிகிற மாதிரி கிளாஸையும் கொடுக்கலாம். கிளாஸோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் கிளாஸ் வந்து பப்ளிக்காக இருக்கலாம், டிஃபால்ட்டாக இருக்கலாம், அதில் ஸ்டாட்டிக்காக இருக்க முடியாது, இல்லை அப்ஸ்ட்ராக்டாக இருக்கலாம், ஃபைனலாக இருக்கலாம். அப்போ பப்ளிக், டிஃபால்ட், அப்ஸ்ட்ராக்ட், ஃபைனல், இந்த நாலு ஆக்சஸ் மாடிஃபையர் கிளாஸுக்கு இருக்கலாம். இதில் அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, ஃபைனல்னால் என்ன, இதை பற்றி நம்ம இன்னும் விவாதிக்கலை. இப்போதைக்கு ஒரு கிளாஸ் பப்ளிக்காக இருக்கலாங்கிறத பார்த்து வச்சுருக்கோம், ஒரு கிளாஸ் டிஃபால்ட்டாக இருக்கலாங்கிறத பார்த்து வச்சுருக்கோம். அப்போ இந்த வீடியோ மூலமாக டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எப்படி பயன்படுதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த இதை பற்றின இதோட அடுத்த வீடியோவில் இதை அப்படியே ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோவில் ப்ரொடெக்டட் எப்படி பயன்படும் அப்படிங்கிறத நம்ம விவாதிப்போம். நன்றி.